அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோட தான் வந்திருக்கிறேன். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொத்து பரோட்டா, முர்த்தப்பா அண்ட் வட்லப்பம் சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு அண்ட் அதோட வீடியோ தான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு முர்த்தப்பா அண்ட் கொத்து பரோட்டாக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வந்து நிறைய தேவை. ஸோ வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சிடலாமேனு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி போல் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இந்த 4 வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா முர்த்தப்பாக்கு தான் நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே கடாய் ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சைடில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து கடாயில் சேர்த்துட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹரிபரியாக தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் டின்னர் செய்கிற பிளானே இல்லை. கெஸ்ட் பார்த்தீங்கன்னா திடீர்ந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி, வீட்டுக்கு நைட்டு வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தோம். அதனால தான் கொஞ்சம் ஹரிபரியாக வந்து நைட் டின்னர் வந்து செய்ய வேண்டியதாக இருந்தது. அண்ட் இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு போல் கட் பண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ அதை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து வெந்துருச்சு. மசிச்சு விட்டால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கையாட்டி மசிச்சு விட்டால் நல்லா மசிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுருந்தேன். ஒரு 4-5 விசில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து முர்த்தப்பாக்காக வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது மட்டும் எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இருக்கு இல்லையா, ஒரு 4 பழுத்த தக்காளி போல கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் வந்து நான் இப்போ கடாயில் சேர்த்துட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த முர்த்தப்பாக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தோம். அதில் லெஃப்ட் ஓவர் ஆகின சிக்கன் பீசஸ் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து நான் இப்போது கடாயில் சேர்க்க போகிறேன். அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சிக்கன் அண்ட் மட்டன் பீசஸ் ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சுன்னா நைட் டின்னருக்கு வந்து இதை போல் முர்த்தப்பா அண்ட் கொத்து பரோட்டாலாம் செய்யும் போது அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அதுவுமே இல்லாமல் தோசை நம்ம நைட் டின்னருக்கு பண்ணுறோம் வந்து தான் லெஃப்ட் ஓவர் ஆன சிக்கன் அண்ட் மட்டன் பீசஸை வந்து தோசைக்கு மேலே போட்டு கறி தோசை போல் நம்ம ஸ்பெஷலாக வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக தான் இருக்கும். அண்ட் இங்கே சிக்கன் பீசஸை நல்லா எண்ணெயில் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் குக்கரில் வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கடாயில் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அந்த தண்ணி எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த கிழங்கை மட்டும் நான் இப்போது கடாயில் சேர்த்துருக்கிறேன். அண்ட் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4-5 விசில் விட்டு நல்லா பாயில்டு ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த ஸ்பூன் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டாலே வந்து நல்லா மசிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா குக்கரில் நல்லா வந்து வேக வச்சுருக்கேன். அண்ட் இந்த உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம மசிச்சு விடணும்னு அவசியம் இல்லை. சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனே நல்லா பீசஸ் பீசஸாக ஆகிடுச்சு, நல்லா மசிஞ்சு போயிடும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மசாலாவை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக பார்த்தீங்கன்னா சீரகத்தூள், பெப்பர் அண்ட் மஞ்சத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். ஸோ மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டதுனால பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாயாக வந்துருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனை வந்து உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து உப்பு நான் சேர்த்துருக்கிறேன், பட் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன். அந்த உப்பு பத்தாதுங்கிறதுனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ நான் உப்பு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக துருவின கேரட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக மேலே தூவி விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் மேலே சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ முர்த்தப்பா காண்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங்காக வந்து சிக்கன் ஸ்டஃப்டு மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு குயிக்காக. அண்ட் மீன்வைல் சைடில் அம்மா பார்த்தீங்கன்னா முர்த்தப்பா செய்கிறதுக்காண்டி மாவு மைதா மாவு வந்து நல்லா பசைஞ்சு வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சைட் பை சைடு அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. மாவு மைதா மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இங்கே சப்பாத்தி கட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மைதா மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா வளர்த்திட்டுருக்காங்க. அண்ட் சைடில் நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து மைதா மாவு மேலே வச்சு 4 சைடும் நல்லா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டோனோ அவ்வளோதான் சிக்கன் மசாலா ஸ்டஃப்டு முர்த்தப்பா வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃபோல்ட் பண்ணது அண்ட் உள்ள ஸ்டஃபிங் பண்ணது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மா தான் சைடில் நின்று ஹெல்ப் பண்ணி தந்தாங்க. அண்ட் மீன்வெல் நான் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லாம் ஹீட் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து எக்லாம் கொஞ்சம் போடணும் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அண்ட் முர்த்தப்பாக்கு பார்த்தீங்கன்னா மேலே கோட்டிங்காக வந்து எக்கு ஒரு மூணு எக்கை வந்து உடச்சி நான் பவுலில் எடுத்துருக்கிறேன். அண்ட் சைடில் வந்து ஆயில் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். தோசைக்கல் நல்லா ஹீட்டானதும் பார்த்தீங்கன்னா ஆயிலை கொஞ்சமாக வந்து தோசை தவா மேலே அப்ளை பண்ணிவிட்டு சைடில் அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா முர்த்தப்பா, அதை தூக்கி பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லுக்கு மேலே நான் போட்டுட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து சைடில் உடச்சி வச்சுருந்த எக்கை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து அந்த முர்த்தப்பாக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் திருப்பி போட்டுக்கிறேன். அண்ட் மறு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எக்கை மட்டும் இதை போல் எடுத்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்பப்போ நம்ம தேய்ச்சி விட்டுட்டு மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா கேஸை கண்டிப்பாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா மேலே வந்து முட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வந்து கருகிடும். ஸோ முட்டை கருகாமையும் இருக்கணும். அண்ட் மைதாவும் பார்த்தீங்கன்னா உள்ள மைதாவும் வந்து வேகணுங்கிறதுக்காக வந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ எம்மி அண்ட் கிறிஸ்பியான முர்த்தப்பா வந்து குயிக்காக ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு, அண்ட் பார்க்கும்போது எவ்வளோ பேருக்கு இதை டெம்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைடில் அம்மா ஒரு சைடு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஒரு சைடு வந்து தோசை தவாவில் போட்டுட்டு எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் ஹரிபரியாக தான் அன்னைக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதே போல பேலன்ஸ் இருக்கிற மாவுல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ள அம்மா ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஃபில் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சிருந்திருந்தாங்க, நான் இங்கே தோசை தவாவில் போட்டுட்டு எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இதே ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முர்த்தப்பா போல வந்து அன்னைக்கு செஞ்சு எடுத்திருப்போம். ஸோ முர்த்தப்பாலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மைதா மாவுல பார்த்தீங்கன்னா தோசை தவாவில் போட்டுட்டு அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி அண்ட் பச்சை மிளகாயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த தோசை தவாக்கு மேலேயே போட்டுட்டு ஒரு ரெண்டு எக்கை மட்டும் அந்த மேலே நாங்கள் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மசாலா காண்டி பார்த்தீங்கன்னா பெப்பர், சீரகத்தூள், உப்பு அண்ட் கறி மசாலா தூள்லாம் இருக்கு இல்லையா, சிக்கன் மசாலா தூள், அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நாங்கள் கொத்து பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கொத்து பரோட்டா செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சைடு ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸி ஆகிடுச்சு அந்த கொத்தும் போது. பட் பரவாயில்ல, எப்போவாவது தான் பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிறதுனால அதை பெருசுப்படுத்தாமல் நாங்கள் இங்கே வந்து கொத்து பரோட்டா செய்கிற வேலையே வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா நான், அம்மா அண்ட் என் சிஸ்டர் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தான் வந்து கொத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சதுனால பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தான் வந்து அன்றைக்கி கொத்து பரோட்டா செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அன்றைக்கி நைட் செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நட்டகாசமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரியான கொத்து பரோட்டா வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெஷல் டின்னராக நான் இன்றைக்கி செஞ்ச முர்த்தப்பா கொத்து பரோட்டா வித் வட்லப்பம் ரெசிபியை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அன்றைக்கி டைம் டின்னருக்காக பார்த்தீங்கன்னா வந்து இடியாப்பமும் வந்து வித் சிக்கன் கறின்னு சொல்லிட்டு செஞ்சதோ அதெல்லாம் என்னாட்டி வீடியோ கவர் பண்ண முடியல. கெஸ்ட் வந்ததுனால பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேட்டில் வச்சு வீடியோ உங்களுக்கு காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் பிளாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.